இந்த எபிசோட்ல மைக்கேலும் ட்ரெவரும் ரெண்டு பேரும் சேர்ந்து தல அஜித்தோட டுகாட்டி பைக்கை திருட போறாங்க. ஸோ தல அஜித்தோட டுகாட்டி பைக் வந்து ஜிடிஏ டவுனில் ரிச்சர்ட் மெஜஸ்டி ஸ்டுடியோஸில் வந்து ஒரு ஷூட்டிங்காக கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அந்த லொக்கேஷன் எங்கே தெரிஞ்சு போச்சு எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு, ஸோ அடுத்து என்ன பிளான் எக்ஸிக்யூட் பண்ண வேண்டியதானே அங்கே போகலாம். ஸோ இந்த பிளான்ல ஒரு பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா, மைக்கேல் இப்போ தான் பெயிலில் வந்திருக்கான். ஸோ அதனால் அவன்கிட்ட இருக்கிற எல்லா புள்ளிச்சும் போலீஸ்க்காக கன்ஃபிஸ்டிகேட் பண்ணிட்டாங்க. இப்போ உருப்படியாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டன்கன் ஒன்றே ஒன்று மட்டும்தான், அண்ட் ட்ரைவர் கிட்ட ஒரு ஷார்ட் கன் இருக்குது. ஸோ இதை வச்சு தான் நம்ம இந்த பிளானை முடிக்க போகிறோம். வாங்க வண்டி எடுத்துருக்கலாம்லாம். ஸோ நம்ம ரிச்சார்ஜ் ஸ்டுடியோஸ் கிட்டே வந்தாச்சு. ஸோ உங்கள் லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த ரிச்சார்ஜ் ஸ்டுடியோஸ். ஸோ அவங்க பண்ண படத்தோட போஸ்டர்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ லெஃப்ட் சைடில் போய் பார்க்கலாம் ஏதாச்சும் ஒரு வழி இருக்கான்னு சொல்லிட்டு. ஐ திங்க் லெஃப்ட் சைடு ஒரு மெயின் கேட் இருக்குது, பட் நம்ம மெயின் கேட்டு வழியாக போகிறதில்ல, நம்ம செவிரி இடத்தை குதிக்க போகிறோம். ஸோ நம்ம இந்த லெஃப்ட் சைடில் வண்டியை பார்க் பண்ணிட்டு மேலே ஏறி பார்க்கலாம். ரொம்ப ஹைட்டாக இருக்கும், பக்கத்தில் போய் பார்க்கலாம். ஆமாம், ரொம்ப ஹைட்டாக இருக்குது, சிரமந்தான். சரி, நம்ம வேறு வழி பார்க்கலாம். ஃப்ரண்ட்டில் போய் பார்ப்போம். இங்கே மெயின் கேட்டு, இது வழியாக போகக்கூடாது. வேறு செவிரி இருக்கான்னு பார்க்கலாம். ஸோ எல்லா செவரும் இந்த சேஃப்டிக்காக இந்த மெட்டல் கம்பி போட்டுச்சிருக்காங்க. அதுதான் கொஞ்சம் டவுட்டாக இருக்குது ஏற முடியுமான்னு சொல்லிட்டு. ட்ரை பண்ணி பார்ப்போம், கார் மேலே ஏறி குச்சி பார்ப்போம். கமான் ஒன், உழுகிறதா உழுகிற உள்ளே விழுந்துருந்தா அப்படியே போயிருக்கலாமா? ஏண்டா நீங்கள் அந்த கவுண்ட் ஆஃப் த்ரீ சொல்கிறதுக்கு தான் குச்சி தான். சரி, இந்த வழி செட் ஆகாது, வாங்க பின்னாடி போகலாம். வேறு ஏதாவது வழி இருக்கான்னு போய் சொல்லிட்டு பார்க்கலாம். இங்கே ஒரு வழி இருக்குது, பட் அந்த கம்பியாக இருக்குது. ஸோ அங்கே போக முடியாது ஆப்வியஸ்லி. இங்கேயும் சேம் தான், கம்பி பிடிச்சிருக்கானுங்க. இந்த மாதிரி நம்ம வருவோம் தெரியும் போல், அதான் கம்பியாக பிடிச்சிருக்கானுங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அந்த கம்பியாக தான் இல்லை, பட் நமக்கு ஒரு சின்ன கேட் கிடச்சிருக்கு. இந்த கேட் வழியாக போகலாம்னு நினைக்கிறேன். ஆப்வியஸ்லி பூட்டி வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எமர்ஜென்சி எக்ஸிட், ஆமாம் பூட்டி தான் வச்சுருக்கானுங்க. ஓகே, செவ்வரேறி குச்சாச்சு. சூ சூ சூ, மூணு செக்யூரிட்டி. ஐ திங்க் நம்மளை பார்க்கலான்னு நினைக்கிறேன் அவங்க. நம்ம உள்ளே குச்சிட்டோம். ஸோ ஒன்றா வேண்டி தான், நம்ம அப்படியே கேஷுவல் நடந்து போகலாம். ஏதோ இங்கே வேலை செய்கிற எம்ப்ளாயி மாதிரி இங்கே தான் இருக்கானுங்க. ஹலோ பாஸ், என்ன பார்க்குறேங்க? எதுவும் சொல்லலை. அப்பாடி, சக்ஸஸ்ஃபுல். ஸோ இப்போ வந்து இப்போ அஜித்தோட டுகாட்டி பைக் வந்து நம்ம தேட வேண்டிதான். ஸோ இந்த ஃபிலிம் செட்டில் இங்கே ஏதாச்சும் ஒரு செட்டில் தான் இருக்கும், நம்ம போய் பார்க்க வேண்டியதான். ட்ரைவர் எங்கேன்னு பண்ணிருக்கான் வந்துடும் நினைக்கிறேன். இதோ அங்கே பக்கத்தில் தான் இருக்கான். ஸோ நம்ம இந்த செட்டு, இங்கே ஒரு செட் இருக்குது, இந்த செட்டுக்குள்ளே போய் பார்க்கலாம். ஸோ என்ட்ரன்ஸு பின்னாடி சைடு இருக்கோமா? ஸோ இங்கே ஸ்டெப்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன், அதில் ஏறி போக வேண்டிதான். இங்கே இல்லை கேரவன், இன்றைக்கி கொஞ்சம் ஃப்ரெண்டில் போகணுமோ? ஓகே, லெஃப்ட் சைடு இங்கே இருக்குது ஸ்டெப்ஸ். ஸோ இதில் ஏறி மேலே போகலாம். மேலே வந்தாச்சு. ஸோ எனக்கு தெரிஞ்சு இதுதான் செட்டுக்கான வழி நினைக்கிறேன். உள்ளே போய் பார்க்கலாம். இல்லை க்ரீன் மேட்டாக போட்டுச்சிருக்கானுங்க. ஓகே, நம்ம செட்டுக்குள்ளே வந்தாச்சு. ஸோ என்ன ஃபுல்லாக ஆதி காலத்து பில்டிங் வச்சுருக்கானுங்க, பாரிஸ் தீம் வச்சு பில்ட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம அதை பற்றி என்ன பேசிகிட்டு இருக்கேன், நம்ம பைக்கு தான் வேணும். பைக் இங்கே இருக்குது, இங்கே ஒரு கேமராமேன் கேமரா ஒன்று இருக்காரு. நம்மளை ஏதோ கண்டுக்காமல் இருந்தால் சரி, அது வரைக்கும் சந்தோஷம். நம்ம பார்த்து நம்ம வேலையை பார்த்துட்டு போகலாம். இன்னும் மாட்டிகிட்ருக்கீங்களா? மாட்டுங்க மாட்டுங்க. நம்ம பைக்கை இந்த செட்டில் ஃபஸ்ட்டு லாஸ்டிங் முடிஞ்சிட்டு அடுத்த செட்டு போவோம். வேறு எங்கே எங்கேயும் இல்லை. நம்ம ஒரு ஹைட்டான பிளேஸ்லேருந்து பார்த்தா நல்லாயிருக்கும். இது வேஸ்ட், இது எதுக்காகாது. இங்கே ஒரு படி இருக்குது, மேலே போய் பார்க்கலாம். இங்கே இல்லை, நான் அடுத்த செட்டு போகணும். கண்ணு கெட்ட இருக்கு எங்கேன்னு தெரியல. ஓகே, இதுனா ஃபவுண்டேனா? தண்ணியே இல்லை. அட என்னடா நீங்கள், டிரைவரு வாடா வாடா வாடா, பக்கத்தில் வாடா, பைக் கண்டுபிடிச்சிட்டேன், இங்கே தான் இருக்குது, இங்கே தான் இருக்குது. இங்கே வேறு லைட் மேன் வேறு ஒயரிங் கொடுத்துட்ருக்காரு ஒருத்தர். வாவ், ஸோ இதுதான் நம்ம தலாஜித்தோட பைக்கு. ஸோ சூப்பராக இருக்குது பார்க்கவே. இதை தான் நம்ம இன்றைக்கி எடுத்துகிட்டு போக போகிறோம். இப்படியோ பைக்கை கண்டுபிடிச்சாச்சு. பட் இன்னொரு பிரச்சனை என்னென்னா, இந்த பைக் எப்படி வெளியே எடுத்துகிட்டு போகிறது? சுற்றி அழகாக இருக்கானுங்க. இங்கே வேறு இன்னொரு கேமராமேன் வச்சுருக்காங்க, சாரி இங்கே ஒரு லைட் மேன் இருக்காங்க, கண்ணு முன்னாடி இன்னொரு லைட் மேன்னு, ரெண்டு பேர் இங்கேயே சுற்றி ஆளுக இருக்கானுங்க. சரி உட்காந்து தான் பார்ப்போம் என்ன பண்ணுறானுங்கன்னு. எதுவும் பண்ணலையே,
வண்டி ஆன் பண்ணலாம். டேய் நாலு ஸ்டார் அங்கே உக்காமக்க வண்டி ஆன் பண்ணது இவ்வளோ ஸ்டார் எப்படி வந்துச்சு? இவனுங்க இது கண்டுக்கவே மாட்டேங்கிறானுங்க. ஐயோ டே டிரைவர் வாடா வாடா போகலாம், வண்டியில் ஏறி 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 ஏறிடா. ஐயோ சிங்கிள் சீட்ரா, அச்சுச்சோ நியூட்ரல் வந்துச்சு பயத்தில். சரி மன்னிச்சுக்கோ டிரைவர், பை, ஹேவ் எ கிரேட் டைம். அப்படி தப்பிச்சு வந்துடுறான். அங்கே போனோம், எஸ்கேப் பண்ணலாம் எஸ்கேப் பண்ணலாம். அச்சுச்சோ இந்த சந்திலேருந்து மாட்டிக்கிட்டேனே. இதில் போனால் வழி திரும்பிட்டு இருக்குது, வண்டி போகுமா தெரியல, போய் பார்க்கலாம் வாங்க. சுடுறானுங்களே சுடுறானுங்களே, டிரைவரே வந்து காப்பாத்துடா, என்கிட்ட வர கன் இல்லை. வந்துட்டான் வந்துட்டான். ஓகே, நம்ம இந்த வண்டி எப்படி வெளியே கொண்டு போகணும்? ஐயோ மாட்டிக்கிச்சே, நியூட்ரல் போட்டார் இங்கே. இதில் பைக்கில் ரிவர்ஸ் கீரி வந்து இப்போ தான் பார்க்குறேன். போனோம், சோச்சோ மாட்டிக்கிச்சே. டே என்னடா பண்ணுறது, திருத்தல் முடிக்கிறானே. டே டே சுடுறா சுடுறா, பின்னாடி வந்துட்டானா ஒரு செக்யூரிட்டி, சுடுறா சுடுறா சுடுறான். டே டே சுடுடா சுடுடா, சுட்டுட்டியா அம்மாடி. சரி ஓகே, ஒரே ஒரு வழி தான் இருக்குது, பைக் எப்படி கீழே தள்ளி விடணும், கீழே தள்ளி விட்டு நம்ம எடுத்துகிட்டு போய்க்கலாம். இவனு வேறு வந்துட்டானுங்க. ஓகே நம்ம தள்ளலாம், இறங்கடா அடி மைக்கேல். டிடி இவனு இன்னொரு வார்த்தை வந்துட்டானுங்களா, சுச்சோடு அவன் பார்த்த டிரைவர் பார்த்துப்பான். டே இறங்கடா மைக்கேல், இறங்கடா. ஓகே வண்டி கீழே தள்ளி விடலாம் நம்ம. ஸோ எப்படியோ வண்டி கீழே தள்ளி விட்டாச்சு. டூ ஸ்மோக் பம்ப்ஸில் போடுறானுங்க. ஆஹா வளைச்சி கட்டிட்டானுங்க, பைக் எடுக்கணும். இடையா மைக்கேல் மைக்கேல் கமான் சீக்கிரம் எடு. சுற்றி வளைச்சி அடிக்கிறாங்களேடா, இல்லை ஹெலிகாப்டரே வேறு. சரி தப்பிக்கலாம் வாங்க வாங்க, கமான் கமான் கமான். பாடி எத்தனை பேர், சீக்கிரம் வாங்க, தப்பிக்கணும் தப்பிக்கணும். எஸ் கமான் கமான், இனி ஃபோர் ஸ்டார்ஸ் இருக்குது. இந்த ஃபோர் ஸ்டார்ஸ் எப்படி நம்ம மறைக்க வைக்கணும்? டிரைவர் வேறு அங்கேயே விட்டுட்டோம் பாவம். அவனை கையில் கிடச்சா ஜூஸ் போடுவாங்களோ என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. நம்ம போய் சீக்கிரம் அந்த நாலு ஸ்டார்லேருந்து எஸ்கேப் ஆகணும். எந்த வழியாக போகிறது எதுவும் புரியலையே. வளைச்சி கட்டிட்டாங்க, பைக்கு அதை மேலே மாட்டிக்கிச்சு. ஆஹா ஏற முடியாது, வேறு வழி கண்டுபிடிச்சாகணும். ஓடுறா 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 ஓடுறா, இங்கேயும் இல்லையா இன்னியும் போகணுமா? அந்த பைக்குக்கு மேலே தூக்காமல் வச்சுக்கணும். அவனுக்கு தூக்க மாட்டானுங்க, நம்மளை சுடுறதுலே குறியாக இருப்பானுங்க. வேறு வழி 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 வழி, கமான் கமான். எஸ் இங்கே ஒரு சின்ன சேவர் இருக்குது, இதில் ஏறி போயிடலாம். இங்கே ஒன்றும் தெரியல. ஓ ஹெலிகாப்டர் இருக்கிற மட்டும் தான் பிரச்சனை, ஹெலிகாப்டர் தூக்கிட்டோன்னா இவனுக்கு ஈஸியாக நம்ம எஸ்கேப் போயிடலாம். இப்போ தான் பெயில் வாங்கிட்டு வந்தான், திரும்பி உள்ளே வச்சிடாதீங்களா? டேய் பைக் எங்கே, பைக் கிடச்சிருச்சு. கமான் கமான் கமான், போ 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 போ. நம்ம சீக்கிரம் ஒரு ஹைட் அவுட் கண்டுபிடிக்கணும், ஏன்னா ஹெலிகாப்டர் சுற்றிட்டு இருக்கேன். நம்ம கன்னு வேறு இல்லை, கன் இருந்தால் ஹெலிகாப்டர் ஈஸியாக நம்ம டேமேஜ் பண்ணிடலாம். பட் இப்போ கம்ன ஒரே ஒரு ஸ்டன் கன் வச்சுட்டு இவன் படுற பாடு இருக்கு. ஐயோ எங்கடா, ஐயோ ரெஸ்டாரண்ட்குள்ளே வந்து மாட்டிக்கிட்டோமே, எங்கே போனாலும் நமக்கு முட்டு சந்தா வந்து முடியுது. வாடா வாடா வாடா, போ போய் மாட்டிக்கோ. எங்கே போகிறது தெரியாமல் முடிச்சிட்ருக்கோம். இந்த டிரைவர் போய் வேறு பாவம், இது சிங்கிள் சீட்டர் பைக் நம்ம யோசிக்காமல் போயிட்டோம். இதில் அவனை வேறு, சரி ஏதோ டிரைவர் இருந்தாலும் நம்ம தப்பித்தோம், அவன்கிட்ட கண்டு இருந்துச்சு. ஓகே நம்ம ஹைவேயில் வந்துட்டோம், ஹைவேலேருந்து ஏதோ ஒரு லேனை பிடிச்சி உள்ளே போயிடலாம். இங்கே வரானுங்க, இப்போ ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கானுங்க. ஹெலிகாப்டர் காணோம், அதோ பின்னாடி ரெண்டு வந்துட்டானுங்க ஹெலிகாப்டர் முன்னாடி வந்துட்டானு. அது எப்படி தான் வரானுங்க, மேஜிக்கா? நம்ம இந்த வழியில் வரோம் தெரிஞ்சிருக்கோம் என்னமோ லாஜிக். ஓகே நம்ம இங்கே ஜோ தெரியாமல் எஃப்எம்டிட்டேனே. ஆடா பாவி, போடா போடா போடா, ஒரு பதட்டத்தில் என்னெல்லாம் நடக்குது. வண்டி டேமேஜ் ஆகாமல் இருந்தால் சரி, ஏற்கனவே பாதி டேமேஜ் ஆயிடுச்சு, வெடிக்காமல் இருந்தால் சரி, அது வரைக்கும் தாங்குமா தெரியல. இவ்வளோ கஷ்டப்பட்டு திருடிட்டு பைக் வெடிச்சு எப்படி இருக்கும்? அடப்பாவி இப்பவே பைக் என்ன ஓர கண்டிஷன் தான் இருக்குது. அடா ஏறுடா மூத்த, இந்த டைமில் பராக்க பார்க்குறேன்னு தெரியாமல். இது வரைக்கும் இந்த போக வரலை வண்டியில், லாஸ் ஆண்டோஸ் கஸ்டம்ஸ் இங்கே தான் இருக்குது, வண்டி இங்கே சரி பண்ணலாம். பட் அதுக்கு கேஸ் நம்ம இருக்கக்கூடாது, இங்கே ஒரு சந்து கிடச்சிருச்சு, இதுக்குள்ளே போய் மறைஞ்சிக்கலாம். சந்துக்குள்ளே வந்தானே பாருங்களேன் மறையுது ஸ்டார்ஸு. கமான் பார்க்காதீங்கடா, அப்படியே ஓடி போயிருங்க எங்கேயாச்சு, மெயின் ரோடே அப்படி பார்த்துட்டு போயிருங்க. சைலண்ட்டாக போகலாம், வேறு எங்கே ஒளிய ஓப்பன் ஸ்பேஸாக தான் இருக்குது. போனால் அது அங்கே ஒரு இடம் இருக்கா, நோ பார்க்கிங்கில் போட்டிருக்கு.
ஹெலிகாப்டர் ஐயோ பின்னாடி இருந்தால் தெரியுமான்னு தெரியல தெரியாதுன்னு நினைக்கிறேன் இனி பிளிங்க் ஆகிட்டே தான் இருக்குது ஸ்டார்ஸு அப்படியே போயிருங்கடா ஸ்டார்ஸு ஸ்டார்ஸு போனால் தான் நான் இங்கேயே நான் ரிப்பேர் பண்ண முடியும் வண்டியை எப்படி கந்தரகுலமாக இருக்குது வண்டி பார்க்க எனக்கு ஒரு திருவுண்டு நம்ம லைட்டா ஹெலிகாப்டர் இங்கே தான் இருக்குது வா எஸ் எப்படி தப்பிச்சாச்சு போலீஸ்கிட்ட இருந்து இப்போ நம்ம வண்டியை சரி பண்ணலாம் கந்தரகுலமாக இருக்குது வண்டி பாவம் வாய் எழுந்து அழுதுரும் எவ்வளோ வாடி வாங்கியிருக்கு நம்பர் பிளேட்டே கண்ணே தெரிய மாட்டேங்குது ஓகே எப்படியோ லாஸ்ட் அட்ரஸ் கஸ்டம்ஸ் வந்தாச்சு ஓ வண்டியை சரி பண்ணிடலாம் நம்ம ஆள் தானே $380 ஓகே பாடி வண்டி திரும்ப சரி பண்ணியாச்சு புதுசு மாறிடுச்சு இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் GTA 5 தமிழ் ரோல் ப்ளே எபிசோட்ஸ்க்கான பிளேலிஸ்ட் லிங்க் மேலே கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள்